இவர்கள் இந்த சினிமா ஒரு வன்னியருக்கு எதிரான சினிமாவாக மாற்றுகிற முயற்சியை வந்து இவர்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து அதை பார்க்குறேன். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த படம் என்பது வன்னியருக்கு எதிரான படமும் இல்லை, குறவருக்கு எதிரான படமும் இல்லை. அம்பேத்கர் அரசியல் என்பது ஜெய்பீம் அரசியல் தான். அது உனக்கு ஜெய்பீம்னு சொல்கிறதுல என்ன இழிவு? நீ சொல்ல மாட்டேற, ஏன் உனக்கு ஜெய்பீம்னு இழிவாக இருக்குது? நீ வந்து ஏன் அதை நோக்கி வரமாட்டேன்னா, உனக்கு விடுதலை அரசியலில் வந்து உனக்கு அக்கறை இல்லை. நீ வந்து ஒரு எளிய குடியின் மீது சண்டை போடுவது என்பது உன்னுடைய மேட்டிமை, ஒரு தமிழ்த்துவா, ஒரு வைதிக மனநிலை, ஒரு ஆண்ட மனநிலையில் தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. குருவிக்கார டாக்டருங்கிறாங்க, குருவிக்கார டாக்டர். நாளைக்கு என்னுடைய பேச்சை குருவிக்கார பேராசிரியர்னு போடுவாங்க. இப்போ குருவிக்காரன்னு நீ ஏன் இழிவுபடுத்துகிற? அவனை உறவனுடைய உடம்பில் ஓடுவது திருட்டு ரத்தம், அவன் சமயம் திருட்டு சமயம், அவனுடைய தொழில் திருட்டு தொழில்னு சொன்னது யார்? அது அதை வந்து அது பார்ப்பனியும் நசுக்கப்படுகிற மக்கள் என்கிற அடிப்படையில் அஸ்வினியும் தேவபாண்டியனும் பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் ஒருவர் தான். ஒரே குடையின் கீழ் தான் நம்ம திரளணும், அதில் எந்த மறுப்பும் இல்லை. அருந்ததியர் ஒதுக்கீடு அருந்ததி இருக்குது என்கிற அடிப்படையில் நான் வந்து இடஒதுக்கீடில் சமூக நீதி அரசியலில் தான் நான் இன்றைக்கு ஒரு பேராசிரியராக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடஒதுக்கீடை சமூக நீதி என்கிற இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாத இவர்கள், இவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக நான் வந்து ஐயுறுகிறேன். அஸ்வினி வந்து ஒரு மராட்டிக்காரி, ஒரு மராத்தியை சார்ந்த பெண் அப்படின்னு உங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அம்பேத்கர் மராட்டி இனத்தை சார்ந்தவர், அதனால் கடைசியில் இவங்க அம்பேத்கரையும் வந்து தூக்கியடிகிற காலம் என்பது வரும் அப்படி சொல்லுவீங்க, கட்டாயம் வரும். ஏன்னா குறவரும் நரிக்குறவரும் வேறு, அதில் எந்த மறுப்பும் இல்லை. அந்த குறவருங்கிற அடையாளத்துலேயும் நமக்கு வந்து எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்பதை தான் நம்ப, நாங்கள் வேற நீங்கள் வேற அப்படிங்கிறதுக்குள்ளார ஆழமாக ஒரு மேட்டிமைத்தனம், ஒரு பார்ப்பனிய தன்மமும் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை தான் நான் வந்து அதை பார்க்குறேன். அதுக்குள்ளார அப்போது அதுவும் இந்த ஆண்டவரமோட சாதியம் தான் சொல்கிறீங்க. இல்லை, அவங்க அரச மரபு அரசியல் தான் பேசுகிறாங்க. வனவேங்க கட்சி என்பது, அதாவது அஸ்வினி ஒரு மராட்டியம், குறவங்கிறது ஒரு தமிழினம். அப்போ தெரிஞ்சே திட்டமிட்டேங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. திட்டமிட்டே வந்து தமிழோட அடையாளத்தை மறைப்பதற்காக அஸ்வினிகளுக்கும் அஸ்வினிகளுக்கும் இந்த மாதிரியான திட்டமிடுதல்ங்கிற சொல்லத்தான் நான் வந்து விவாதி குறவர் அடையாளத்தை அழித்தது நரிக்குறவர் அல்ல, அல்லது குருவிக்காரர் என்று சொல்கிற சமூகம் அல்ல. குருவிக்கார சமூகம் என்பது குறவர் சமூகத்தை ஏகபோகம் செலுத்துகிற அல்லது அவர்கள் மீது ஒடுக்குகிற சமூகம் அல்ல. அவங்க வந்து அவங்க ஒருவேளை இந்த கதையை என்ன சொன்னால் உண்மை சம்பவம்ன்றாங்க. அப்போ இல்லை, பாதிக்கப்பட்ட ஜெய்பீம் என்பது உண்மை சம்பவத்தை தழுவின்றாங்க. அப்போ செங்கேணிங்கிற கேரக்டரும் பார்த்தா குறவர் சமூகம் வந்துருக்காங்க, ராஜாக்கனும் குறவர் சமூகம் தான். அப்போ இதை மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் ஒரு படைப்பாளிக்கு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான இயக்க செயல்பாட்டாளர் பேராசிரியர் திரு மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம் தோழர். தொடர்ந்து இப்போ ஒரு பெரும் பேசும்பொருள்னா ஜெய்பீம் படம் வந்ததுலேருந்து ஒரு பெரும் பேசும்பொருளாக இருக்குது. அதாவது ஏகோபித்த வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு ஆதரவை பெற்றிருந்தாலும் சில சாதி அமைப்புகளிடம் அது ஒரு விமர்சனத்திற்குள்ளாயிருக்கிறது. இன்றைக்கு கூட சூர்யா அவர்கள் நண்பன் ராமதாசகர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் கூட அது அந்த அதாவது படைப்பு சூழ்நிலை தலையிடக்கூடாதுன்றே சொல்கிறார். அதே சமயத்தில் இது வந்து எந்த ஒரு சாதியை ஒரு உள்நோக்கு கொண்டு விமர்சிப்பதற்காக இருக்கக்கூடிய படம் அல்லங்கிறாரு. முதல்ல ஜெய்பீம் படத்தை பற்றின உங்கள் பார்வை என்ன? இந்த சாதி ரீதியான சர்ச்சைக்கு உங்களுடைய பார்வையினத்தில் சொல்லுங்கள். இல்லை, ஜெய்பீம்ங்கிற படம் குறித்து நம்ம விவாதிக்கணும் அப்படின்னா, அந்த ஜெய்பீம் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய தலைப்பே ரொம்ப சிறப்பான தலைப்பாக இருக்குது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலே மராட்டியத்தில் பேர்ஸ்வா பார்ப்பனர்களை எதிர்த்து மிக தீவிரமாக அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து மிக தீவிரமாக வந்து எதிர்த்து சண்டை போட்ட அந்த பகுதி, அந்த பீம் என்கிற அந்த நதிக்கரை பகுதியில் இன்றைக்கும் வந்து அதற்கு ஒரு நினைவு தூண் அங்கே வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அந்த நினைவு தூண் இருக்கிற இடத்துல போய் அவர் நினைவஞ்சலியெல்லாம் அங்கே வந்து செலுத்தியிருக்கிறார். அவர் தோற்றுவித்த கட்சி, அந்த கட்சியினுடைய அதில் வெற்றி பெற்ற அந்த ஒரு வேட்பாளர், அந்த ஜெய்பீம் என்கிற அந்த முழக்கத்தை அவர் வந்து எழுப்பியது என்று அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஜெய்பீம் என்று சொன்னால், ஜெய்பீம் என்று சொன்னால் ஒளி, அன்பு, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வா என்றெல்லாம் ஒரு அதற்கு ஒரு வரலாற்று பெயர் இருக்கிறது. வரலாற்று
சம்பவம் அதுக்கு பின்னாலே இருக்கிறது. அதை நாம் வந்து தேட வேண்டும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த அந்த அதனுடைய முழக்கமே ரொம்ப சிறந்த முழக்கமாக இருக்கிறது. அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த படம் என்பது அம்பேத்கரிய அரசியலுக்கு, தந்தை பெரியாருடைய அரசியலுக்கு, மார்க்சிய அரசியலுக்கு ஒரு வரவேற்கத்தக்க படைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நான் வந்து அதை பார்க்குறேன். குறிப்பாக விளிம்பிலும் விளிம்பில் இருக்கக்கூடிய இருளர் பழங்குடி மக்களை குறித்த ஒரு சிறந்த படைப்பாக அந்த படைப்பு வந்து இருக்கிறது. அந்த படைப்பை நாம் வந்து தமிழகம் முழுக்க வந்து பரப்ப வேண்டும், தமிழகம் முழுக்க அந்த படைப்பை நாம் வந்து கொண்டாட வேண்டும். ஆனால் அந்த படைப்பு, அந்த படைப்பினுடைய நோக்கத்தை நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா, இரண்டு சாதியை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக அதை வந்து எதிர்க்கிறார்கள். ஒன்று வன்னியர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த சிலரும், குறவர் சமூகத்தை சார்ந்த நண்பர்களும் தான் அதை மிக தீவிரமாக வந்து எதிர்க்கிறார்கள். எனவே இந்த படத்தை விளிம்பு நிலை மக்களாக, விளிம்பிலும் விளிம்பிலும் இருக்கிற குறவர் இருளர் மக்களினுடைய மிக முக்கியமான சிக்கலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த படத்தை, அந்த படத்தின் வழியாக உருவாகக்கூடிய வந்து அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு செயல்பாடுகளிலிருந்து நாம் திசை திருப்புவதாக நாம் வந்து இந்த படம் ஒரு வன்னியர் எதிர்ப்பு படம், ஒரு குறவர் எதிர்ப்பு படம் என்பதாக வந்து அதை சித்தரிப்பது என்பது ஆரோக்கியமானதாக, ஒரு நலம் படக்கிற ஒரு ஒன்றாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த படத்திற்கு பின்னாலே தொண்ணூறுகளில் நடந்த பல்வேறு கண்ணோட்டங்கள் அதில் இருப்பதாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக வந்து இந்த நேருவினுடைய அந்த நேருவியல் என்று சொல்லக்கூடிய, குறைந்தபட்சம் நேரு ஒரு சோசியலிச கருத்துக்களை பேசக்கூடியவர், அந்த நேருக்கு பின்னால் நரசிம்மராவ் காலத்தில் தான் இந்துத்துவத்தினுடைய ஒரு மறு கட்டுமானம், மீள் கட்டுமானம் என்பது வட இந்திய பகுதிகளில் வந்து மிக தீவிரமாக உருவாகிறது. தென் தமிழகத்தை, அதாவது தென்னிந்திய பகுதியில், அதுவும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு அதிமுக என்கிற ஒரு அமைப்பு, அது குறிப்பாக சாதியத்தின் முகமாக அது செயல்படுகிறது. வட இந்திய பகுதியில் எப்படி நரசிம்மராவை ஒட்டி இந்துத்துவத்தின் எழுச்சியும், அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் அதிமுக அது வந்து ஒரு சாதிய பண்பாட்டினுடைய ஒரு எழுச்சியாகவும் வந்து மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திராவிட கட்சியை பார்க்க முடியாதுன்றீங்களா? அதிமுக வந்து நம்ம அப்படி அது மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு, அது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தொடரான அமைப்பா என்பதை நம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா அதனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலே பெரியார் தொடங்கி அண்ணா கலைஞர் என்று பார்த்தால் அந்த இயக்கமே ஒரு பொதுவாக திமுகவை பொறுத்தவரை ஒரு நகர்சார் இயக்கம், ஒரு அர்பன் மூமெண்ட் என்று தான் வந்து ஆய்வாளர்கள் வந்து கருதுகிறார்கள். அப்படி வந்து சென்னை, காஞ்சிபுரம், இதை ஒட்டி தஞ்சை போன்ற பகுதிகளில் மிக தீவிரமாக அந்த பெரியாரி அமைப்பு, பெரியார் அண்ணா கலைஞருடைய செயல்பாடுகள் என்பது தீவிரமாக இருந்தது. குறிப்பாக சென்னை என்பது ஒரு ஜனநாயக வேரோடி போன ஒரு நிலமாக சென்னை நிலம் வந்து இருக்கிறது. இப்போ திமுக என்பது குறைந்தபட்சம் ஒரு உரிமை அரசியல் பேசக்கூடிய, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு சார்பு அரசியலை ஒருவாறாக வந்து செய்யக்கூடிய ஒன்றாக திமுக இருக்கிறது. அதிமுக என்பது சாதியத்தின் முகமாக தொடர்ந்து வந்து அது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லும்போது ஒரு விஷயம் புரியுது, இப்போ திமுக இந்த படத்தை ஆதரிச்சுக்கிறது, இந்த படத்துக்கு 1 கோடி ரூபாய் இருளர் சமூகத்துக்கு சூரிய வழங்கியிருக்கார். இல்லை, இப்போ சிக்கலே அதுதான், படத்தை பார்த்து அவர் கண்டிப்பாக சிக்கலே என்னன்னா, அதனால இந்த வன்னி சமூகம் எதுக்குறாங்களா? இப்போ சிக்கலே என்னென்னா, இது வந்து இருளருடைய படைப்பு இல்லை, இது வந்து குறவர் தான் அதனுடைய உண்மையான இதனுடைய பிரச்சனைக்குரியவர்கள். சிக்கல் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த படைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாலே பேராசிரியர் தோழர் கல்யாணியினுடைய உழைப்பு இருக்கிறது. மிக நீண்ட நெடிய காலம் இருளர் மக்களுக்காக வழக்கு நடத்திய, குறவர் மக்களுக்காக வழக்கு நடத்திய நீதியரசர் சந்துரனுடைய உழைப்பு இருக்கிறது. இதை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உழைப்பு, இன்னும் பல்வேறு சமூக நீதி இயக்கங்களினுடைய உழைப்பு இருக்கிறது. அவங்க ஒருவேளை இந்த கதை என்ன சொன்னால் உண்மை சம்பவம்ன்றாங்க. அப்போ இல்லை, பாதிக்கப்பட்ட ஜெய்பீம் என்பது உண்மை சம்பவத்தை தழுவின்றாங்க. அப்போ செங்கேணிங்கிற கேரக்டரும் பார்த்தா குறவர் சமூகம் வந்துடுறாங்க, ராஜா கண்ணும் குறவர் சமூகம் தான். அப்போ இதை மறைச்சிருக்க வேண்டிய அவசியம், ஒரு படைப்பாளிக்கு ஒரு படைப்பை புனைகிற உரிமை இருக்கிறது. அடிப்படையில் அது குறவர் சிக்கலாக இருந்தாலும், குறவரை போன்றே அல்லது குறவருக்கு அக்கப்பக்கமாக வாழ்கிற இந்த குடி, இதே போன்ற பொய் வழக்குகளில் காலகாலமாக பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக அது இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சககுடி, குறவரை போன்றிருக்கிற சககுடி, இருளர்குடி, அந்த இருளர்குடி என்பது இந்த, அதாவது ஒரு உண்மை சம்பவம்,
ஒரு புனைகதையாக அந்த படத்திலே வந்து புனையப்பட்டிருக்கு. எனவே புனைகதைக்குரிய மரியாதையை, கலைப்படைப்புக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அந்த படைப்பினுடைய மைய நோக்கம் இருளர் போன்ற விளிம்பு நிலை குடிகளினுடைய முன்னேற்றத்தை, அவர்களுடைய விடுதலையை பேசக்கூடிய படமாக இருப்பதனாலே இதை வந்து ஒரு சாதிய, ஒரு குறிப்பிட்ட இரண்டு சாதிய சாதியினருடைய பிரச்சனையாக இதை வந்து மாற்றுவது என்பது ஆரோக்கியமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதை நாம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அந்த குழுவோடு நாம் ஆரோக்கியமாக உரையாடலாம். ஏன்னா ஒரு படைப்பு, இது ஒரு புனைகதை. ஒரு படைப்பு கேள்வி எழுப்பது ஒரு வகையில் தார்மீக அடிப்படையில் நியாயமாக இருக்குது. ஆனால் கேள்வி எழுப்பது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, கேள்வி வந்து இது குறவர் பிரச்சனையாக இதை வந்து மாற்றுவது என்பது தாண்டி, இது ஒரு 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 விளைவு ரொம்ப அதிகபட்ச விளைவு கொஞ்சம் பெருசாக என்னாச்சுன்னா, இப்போ சூர்யா வீட்டு முன்னாடி போய் ஆர்ப்பாடம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த நாம் வந்து உரிமை போர் நடத்த வேண்டிய இடம், குறவர் மக்கள் உரிமை போர் நடத்த வேண்டிய இடம் என்பது பொய் வழக்குகளை போடுகிற காவல் நிலையம். இன்னொன்று, மிக தவறான தீர்ப்புகளை வழங்குகிற நீதியரசர்களுடைய இல்லங்கள். அதை தாண்டி அந்த குறிப்பிட்ட 90களில் நடந்த சம்பவத்தை ஒட்டி பார்க்கிற பொழுது அது அதிமுக அரசு. நீங்கள் உரிமை போர் நடத்த வேண்டிய இடம் அந்த இடம். அதை தாண்டி காலகாலமாக இந்த மக்கள் இருளராக இருந்தாலும், குறவராக இருந்தாலும், ஒட்டராக இருந்தாலும், இந்த மக்கள் மிக தீவிரமாக இவர்கள் பாதிக்கப்படுவது காலனிய, பார்ப்பனிய, கருத்தியல் சார்ந்த ஒரு சிக்கலால் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதை நம்ம வந்து ஒரு தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நடத்த வேண்டிய உரையாடல் காலனிய, பார்ப்பனிய, சாதிய புத்திக்கு எதிராக நீங்கள் வந்து உரையாடல் நடத்த வேண்டும். இதை கட்டி காப்பாற்றுகிற அமைப்புகளுக்கு எதிராக வந்து போராட வேண்டுமே தவிர, இந்த விளிம்பிலும் விளிம்பில் இருக்கிற மக்களினுடைய படைப்பை எடுத்திருக்கிற சூர்யா வீட்டு முன்போ அல்லது அதனுடைய இயக்குனர் வீட்டு முன்போ நீங்கள் உரிமை போர் நடத்துவது என்பது ஒரு தவறான நடவடிக்கையாக நான் வந்து பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த அஸ்வினி வந்து சமீப காலத்தில் ஒரு சுயமரியாதை மிக்க பேச்சுங்கிறது ஒரு வைரலாச்சு. அதன் விளைவாகவும் தான் அவர் அஸ்வினி வீட்டுக்கு போனார். இப்போ ஜெய்பீம் மட்டும் காரணம் கிடையாது, அஸ்வினி வீட்டுக்கு போனதன் விளைவு இதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இல்லை, இந்த படத்திற்கும் அஸ்வினி அவருடைய சிக்கலுக்கும் வந்து நேரடியான எந்த தொடர்பும் இல்லை. அது அந்த படம் என்பது வேற. அந்த படம் வந்து விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற இருளர் பற்றிய படம். இந்த படத்திற்கு பின்னால் அரசு மேற்கொள்கிற நடவடிக்கையை ஒட்டி தான் இந்த விவாதம் என்பது வருகிறது. அஸ்வினி வந்து நரிக்குறவர்னு சொல்கிறாங்க. வந்து அவங்க வந்து அவங்களே வந்து அவங்க பதிவுகளே என்ன சொல்கிறாங்க, குருவிக்காரங்கிறாங்க. அது அந்த அமைப்பு அவங்களும் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சமூகம் அவங்க கிளைம் பண்ணுற நல்லா கவனிங்க, நாங்கள் வந்து ஒரு தமிழ்குடி, தொல்குடி, ஆதிக்குடி, எங்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கா அஸ்வினி போன்ற இந்த அடையாளத்தை மறைக்க வேண்டுமென்றோ அப்படிலாம் நம்ம சொல்லலை. குறவர் மக்கள் வரலாற்று குறவர் மக்கள் அவங்க சொல்கிற வாதத்தை வைக்கிறேன். அதை அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னென்னா அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவையோ அவங்க கொடுக்க உரிமையை நாங்கள் வந்து கேட்கல. எங்களுக்கு வந்து எங்கள் அடையாளம் அதன் மூலமாக பறிப்போகிறது. குறிப்பாக எங்களோட சாதி சர்டிஃபிகேட் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. நரிக்குறவர்ன்ற பேர்ல அதை குறவர்ன்ற பேர்ல இது வந்து அடையாளம், எங்களோட இன அடையாளம் அழிப்பு இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருப்பாங்க. உங்கள் குறவர் இனத்தை, குறவர் அடையாளத்தை அழித்தது நரிக்குறவர் அல்ல, அல்லது குருவிக்காரர் என்று சொல்கிற சமூகம் அல்ல. குருவிக்காரர் சமூகம் என்பது குறவர் சமூகத்தை ஏகபோகம் செலுத்துகிற அல்லது அவர்கள் மீது ஒடுக்குகிற சமூகம் அல்ல. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மராட்டிய பகுதியிலிருந்து வந்து நாடோடிகளாக, அலைகுடிகளாக தமிழ் சமூகத்திற்குள்ளார வந்தவங்க. நாம் ஒரு எந்த பெயருமற்ற, எந்த அடையாளமற்ற ஒரு சமூகமாக வந்தவர்கள். அந்த சமூகத்துக்கு முத முதல்ல நரிக்குறவர்னு பேர் கொடுத்தது யார்? அவர்களுக்கு நரிக்குறவர்கள் என்று சான்றிதழ் கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்களான்னு நமக்கு தெரியல. அது ஒரு பெரிய விவாதத்திற்குரியது. ஆனால் குறவர் மக்களுடைய நீண்ட நெடிய காலம் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நீதியை, அவர்களுக்குரிய வந்து பங்கீட்டை வந்து நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் அரசோடு வந்து உரிமை போர் நடத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு எளிய சமூகமாக இருக்கிற நரிக்காரர் சமூகம், அதாவது நரிக்குறவர் சமூகம், ஒரு இடத்தில் தன்னுடைய சுயமரியாதை மறுக்கப்பட்ட போது அந்த மக்கள் வந்து தன்னுடைய குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த சுயமரியாதை உணர்வு என்பது எல்லா தமிழ்குடிகளுக்கும் வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி மாற்றுகிறார்கள்? இருளர் வந்து தமிழ்குடி, நரிக்குறவர் வந்து அயலவர் என்று தமிழரா அயலவரா என்கிற அரசியலைத்தான் நாம் இருக்கிறோம். ஓப்பனாக என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மராட்டியர், அதாவது அஸ்வினி ஒரு மராட்டியம், குறவங்கிறது ஒரு தமிழினம். அப்போ தெரிஞ்சே திட்டமிட்டேங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. திட்டமிட்டே வந்து தமிழோட அடையாளத்தை மறைப்பதற்காக அஸ்வினிகளுக்கும் திட்டமிடுவதற்கும் இந்த மாதிரியான திட்டமிடுதல்ங்கிற சொல்லத்தான் நான் வந்து விவாதிக்கலான்னு விரும்புகிறேன். குறவர் சமூகத்தை, குறவர் சமூக அடையாளத்தை, குறவர் சமூகத்தை திட்டமிட்டு அழிக்கிற அந்த அழித்தல் என்பது தான் நீங்கள் வந்து மறு ஆய்வுக்குட்படுத்தணும். யார் அழிக்கிறா?
அப்படி வந்து அவர்கள் அந்த சமூகம் ஒடுக்கப்பட்டதற்கான ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்று அடிப்படையில் தான் நம்ம அதை படைச்சே பேசுகிறேன். ஏன்னா நம்ம பூசி மொழி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நாம் தமிழர் ஆதரிக்கக்கூடிய சில அமைப்புகள், வனவங்கிகள் போன்ற அமைப்புகள் சொல்கிறாங்க. அவங்க என் கூட ஒருத்தர் டெலிஃபோன் என்ற உரையாடும் கூட திட்டமிட்டே சிறாங்கன்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தினார். ஒருவேளை திராவிட ஒவ்வாமை தான் இந்த மாதிரி பேசுறது காரணமானு கேட்குறேன். கட்டாயம் திராவிட ஒவ்வாமை தான். ஏன்னால் திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணில் சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீண்ட நெடிய காலம் தந்தை பெரியார் காலத்திலிருந்து வந்து போராடிய அது இயக்கம் அது. குறிப்பாக இந்த வனவங்கை போன்ற அமைப்புகள் அல்லது குறவர் போன்ற அமைப்புகள் தொடக்க காலத்தில் தங்களுடைய சங்கத்தை வந்து அவர்கள் வந்து நிறுவும் போது தங்களுடைய துண்டறிக்கைகளை பெரியார் படத்தை அம்பேத்கர் படத்தை எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு தன் சாதியிலேயே ஒரு புதிய மனிதரை கண்டுபிடித்து அதை வந்து அச்சில் போட்டு பார்த்தியா ஏன் ஜாதியில் புலவர் இருக்கார், ஏன் ஜாதியில் கவிஞர் இருக்கார், ஏன் ஜாதியில் விடுதலை வீரன் இருக்கிறான் என்று அவர்கள் சுயசாதி அடையாளத்தை சுயசாதி பெருமையை உயர்த்துகிற ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க. சரி, அது அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை, அவங்க அதை செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் இந்த இந்த வனவெங்கை என்கிற அமைப்பு தொடக்க காலத்தில் பெரியார் இயக்கங்கள் திராவிட இயக்கங்களை ஆதரித்து அந்த தலைவர்களை கொண்டு வந்து மேடைகளிலே அவர்கள் வந்து பேச வைப்பது, சுயமரியாதை மீட்பு மாநாடு என்றெல்லாம் போடுவது என்றெல்லாம் அவங்க போடுறாங்க. அதுவே கொஞ்ச காலத்துக்கு பிறகு சீமான் போன்றவர்களை அழைத்து வந்து மாநாடு நடத்துகிறாங்க. சீமான் அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாரு, மீசையை முறுக்கு, எதிர்த்து நில்லு, நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்து சாலையில் நடந்து போ, சத்தமாக கத்து என்று குறவர் வேறு குறவர் வேறு என்பதை ஒரு ஆய்வு ரீதியாக பகுத்து பார்த்தால் இரண்டு சமூகம் வேறதான். இந்த நரிக்குறவர் என்று சொல்கிற சமூகங்கள் மிக நீண்ட நெடிய காலத்திற்கு முன்பிருந்து தமிழ் சமூகத்திற்குள் நகர்ந்து வந்தவர்கள் அதில் எந்த மறுப்பும் இல்லை நமக்கு இல்லை. ஆய்வு ரீதியாக இரண்டு சமூகம் அவங்களும் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அடையாளம் தான் இப்போ வனவங்கிகள் போன்ற அமைப்புகள் அவங்க வேற நாங்கள் வேற தெரிவித்தோம் அவங்களை ஒடுக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எந்த ஜாதியும் இப்போ எல்லா சாதி இங்கே இப்போ தமிழ்நாட்டில் வந்து தனித்தனி சாதிகளாக தான் நம்ம இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்படி பேசுறதுக்கான உளவியல் காரணம் என்னன்னு இல்லை, உளவியல்ங்கிறது என்னை பொறுத்தவரை அது ஒரு நான் கேட்குறது அரசியல் உளவியல் காரணம் கேட்குறேன். இல்லை அதான் எங்களுக்குரிய உரிமை எங்களுக்குரிய பங்கு என்பதிலிருந்து அது வருகிறது, அதை நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. குறவர் மக்களுக்கான நீதி வந்து செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கான பங்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. குறவர் என்கிற அடையாளத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதுங்கிறதுல நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படம் இந்த ஜெய்பீம்ங்கிற படத்தை ஒட்டி அரசு செயல்படுகிற நடவடிக்கையின் பின்பிருந்து தான் இந்த பார்வை வருகிறது. எனவே நீங்கள் உரிமை போர் நடத்த வேண்டிய இடம் என்பது வேறு, நாங்கள் வேற நீங்கள் வேற அப்படிங்கிறதுக்குள்ளார ஆழமாக ஒரு மேட்டிமைத்தனம் ஒரு பார்ப்பனியத்தன்மமும் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை தான் நான் வந்து அதை பார்க்குறேன். அதுக்குள்ளார அப்போது அதுவும் இந்த ஆண்டவரமோட சாதிய மரபு தான் சொல்கிறீங்க. இல்லை, அவங்க அரச மரபு அரசியல் தான் பேசுகிறாங்க. வனவேங்கு கட்சி என்பது நாங்கள் வேற நீங்கள் வேற அப்படிங்கிறது இல்லை, அதற்குள் உடைச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் அரச மரபை சார்ந்தவர்கள், நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற அரசியலின் வழியாக மண்ணின் மைந்தர்கள் சொல்றது அவ்வளவு ஒரு சிக்கலா நான் சொல்ற தப்பு இல்லைன்றேன். இல்லை, மண்ணின் மைந்தர்ங்கிற வாதம் எந்த இடத்துல வாதிக்கணும்னு இருக்கு. மண்ணின் மைந்தர் வாதம் என்பது எந்த இடத்துல வாதிக்கணும்? ஓ, அசையோட ஒப்பக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க. இல்லை, தமிழ்நாட்டில் பல்வேறு குடிகள் வந்து இங்கே குடியேறி எல்லாத்தையும் வெளியே தீரலாமா? அப்போனா மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் இருக்கிற தமிழர்களை வந்து கூப்பிடுங்க வந்துடுவாங்களா? அவங்களாம் ஏன் வெளில போனாங்க? குறவரும் நரிக்குறவரும் வேறு, அதில் எந்த மறுப்பும் இல்லை. அந்த குறவருங்கிற அடையாளத்துலேயும் நமக்கு வந்து எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்பதை தான் நான் பேசுகிறேன். இந்த பிரச்சனை இந்த சிக்கல் எங்கிருந்து வெடிக்கிறது என்பதிலிருந்து தான் நான் பார்க்குறேன். குறவர்களுக்கான உரிமையோ குறவர்களுக்கான பங்கீட்டையோ மறுக்க வேண்டும், அதை வந்து தர வந்து கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய வாதமும் இல்லை. நீண்ட நெடிய காலம் குறவர் சமூகம் பற்றிய ஆய்வு செய்தும் குறவர் மக்களுடைய இயக்கங்கள் பற்றியெல்லாம் நான் வந்து தீவிரமாக வந்து எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது. குறவர், நான் ஒரு குறவர், குறவனத்தை சேர்ந்த பேராசிரியர் என்று சொல்வதிலும் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. வனவங்கை பற்றி நான் சொல்கிறது தவறு. ஏன்னா அவங்களும் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க களத்து நிற்கிறாங்க. வேறு விஷயம், பிஜேபியை சார்ந்து நிற்கிறவங்க, பாமகவை சார்ந்து நிற்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வலதுதாரி தன்மை செயல்படுறாங்க. அவங்களும் திராவிட இயக்கங்கள்லாம் ஒன்றும் பண்ணலைங்கிறாங்கல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அஸ்வினியோ நரிக்குறவரையோ குறவரையோ இந்த 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 வலைப்பின்னலை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ திராவிட இயக்கத்தை பெரியார் இயக்கத்தை அவங்க வந்து நொட்டம் சொல்கிறாங்க அப்படின்னா அது பற்றி அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப தவறாக இருக்குது. ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய தொடக்ககால இயக்கமாக வந்து நீதிக்கட்சி தொடங்கி நீதிக்கட்சி காலத்தில் அரசாணையே போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து அருப்புக்கோட்டை கோவை போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து குறவர் மக்களுக்கான
வந்து விளிம்புநிலை மக்களுக்கான விடுதி கட்டித் தருவது, அந்த அவர்களுக்கான உதவித்தொகையை வந்து வழங்க வேண்டும் என்பதெல்லாம் நீதி கட்சியினுடைய அரசாணையில் இருக்குது. இன்றைக்கும் நீதி கட்சி சார்ந்து கிடைக்கிற நூல்களில் அந்த பின்னணிப்புகளாக அதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பெரியார் தன்னுடைய மாநாட்டு தீர்மானத்தில் பழங்குடிகளுக்கு நிலம் தர வேண்டும் என்று வந்து பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து வருகிற திராவிட இயக்க சமூக நீதி அரசுகள் இந்த மக்களுக்கான நல உதவிகளை தொடர்ந்து வந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இவர்கள் வந்து இதையெல்லாம் மூடி மறைத்து இப்போ வருகிற குறவர் மக்களில் படித்து மேலே வரக்கூடிய இளம் தலைமுறைக்கு தவறான பாடத்தை இவர்கள் வந்து வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். எனவே ஒரு காலத்தில் இவர்கள் வந்து திராவிட இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளில் வந்து கேப்டன் துரை போன்றவர்களாம் அதனுடைய அணியில் இருந்தாங்க. பழங்குடி விடுதலை முன்னணி இதிலெல்லாம் செயல்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கருஞ்சிறுத்தை கட்சின்னு வைத்துக்கொண்டு பிஜேபிக்கு போய் அந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து மாலை போடுவது, துண்டு போடுவது அப்படின்லாம் போகிறாங்க. இப்போ தொடர்ந்து வந்து திராவிட இயக்கத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மாதிரியான திசைவெளி போக்குகளில் இந்த திசைவெளி போக்கு குறவர் இன மக்களுக்கு, குறிப்பாக குறவர் ஜாதிக்குன்னு வச்சு பேசுவோமே, அவர்களுக்கு இந்த திசைவெளி போக்கு நன்மை பயக்குமாங்க? கட்டாயம் வராது. ஏன்னா இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு வலதுசாரி சாதிய தேசியத்தை தான் அவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு உரிமை அரசியலை திராவிட இயக்கத்தின் உள்ளே, பெரியார் இயக்கத்தின் உள்ளே நடத்த வேண்டிய இவர்கள் தடம் மாறி இவர்கள் ஒரு வலதுசாரி அரசியலை நோக்கி போகிறார்கள், அல்லது வலதுசாரி அரசியலைத்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பழங்குடி பிள்ளைகளுக்கு, தொல்குடி பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் என்பதை தான் நான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அஸ்வினி வந்து ஒரு மராட்டிக்காரி, ஒரு மராத்தியை சார்ந்த பெண் அப்படின்னு உங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அம்பேத்கர் மராட்டி இனத்தை சார்ந்தவர், அதனால் கடைசியில் இவங்க அம்பேத்கரையும் வந்து தூக்கியடிகிற காலம் என்பது வரும் அப்படி சொல்லி கட்டாயம் வரும். ஏன்னா இது மிக தீவிரமான ஒரு சாதிய அடிப்படைவாதத்தை நோக்கி இவர்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த அடிப்படைவாதத்துக்கு இவர்கள் நாங்கள் வந்து மண்ணின் குடி, திணைக்குடி, அந்த குடி என்றெல்லாம் இவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் அதை நோக்கி தான் இவர்கள் வந்து பயணம் செய்கிறார்கள். முதல்ல வந்து இவங்க பெரியாரை கைவிட்டாங்க, அப்புறம் அம்பேத்கரை கைவிடுவாங்க, அப்புறம் அவர்கள் வந்து சுயசாதிக்குள் இருக்கிற யாராவது ஒருவரை தேடிக்கொண்டு இவர் தான் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து போராடினார், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் என்றெல்லாம் புதிய புதிய கதைகளை, கட்டுக்கதைகளை எல்லாம் அவர்கள் பரப்பி கொண்டிருக்காங்க. இடைநிலை ஜாதிகள் எப்படி ஆண்ட பரம்பரை பேசினாங்களோ அதுக்கு நோக்கி போகும்றீங்களா? ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் அப்படி புறந்தள்ள முடியுமான்ற எல்லாத்தையும் இவங்கள்ட்ட எந்த தத்துவ உரையாடலும் இல்லை, தத்துவ அறிமுகமும் இல்லை, அதை பற்றிய அக்கறை இல்லை, அதை படிக்க வேண்டும் என்ற எந்த விதமான ஓர்மையும் ஒருவிடம் கிடையாது. எனவே இவர்கள் அதை நோக்கி தான் போவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அது இந்திய துணைக்கண்டத்தில் இடஒதுக்கீடு என்பதும் ஒரு தத்துவார்த்தமான ஒரு போராட்டமாகத்தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன் இடஒதுக்கீடு நம்ம கேட்குறோம்? ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் எல்லா இடத்துலையும் இருந்தான், அதை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு பெரியார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் வந்து இந்த மண்ணில் வந்தது. ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருந்த ஆதிக்க வகுப்புக்கு எதிராக நாம் வந்து சண்டை போடுறோம் அப்படிங்கிற அரசியலை இவங்க சொல்லித்தரல. இடஒதுக்கீடு போராட்டம் என்பது ஒரு தத்துவ போராட்டம், அதை இவர்கள் குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு சொல்லாதனால தான் இது வந்து ஒரு பார்ப்பனியமாக அல்லது ஒரு மேட்டிமை சிந்தனையாக அது மாறுது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் 2000 நான் வந்து ஒரு பேராசிரியர் பணிக்கு வந்தது என்பது இடஒதுக்கீடின் அடிப்படையில் வந்து இஸ்லாமியருக்கு இஸ்லாமிய இடஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு, அருந்ததியர் ஒதுக்கீடு அருந்ததியருக்கு என்கிற அடிப்படையில் நான் வந்து இடஒதுக்கீடில் சமூக நீதி அரசியலில் தான் நான் இன்றைக்கு ஒரு பேராசிரியராக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடஒதுக்கீடை சமூக நீதி என்கிற இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாத இவர்கள் இவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக நான் வந்து ஐயுறுகிறேன். என்னன்னா என்ன சதியெல்லாம் சொல்லுவது ஓவராது இல்லை, என்ன சதிங்கிறீங்க? இது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற மதவெறி சக்திகளினுடைய திட்டங்கள், கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளால் இங்கே வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். இவர்களுக்கு பின்னால் தான் இவர்கள் வந்து விரும்பிய விரும்பாமல் இந்த அரசியலை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. குறவர் சமூகம் ஆண்டாண்டு காலமாக காலனிய வைதிக இந்துத்துவத்தால் பார்ப்பனியத்தால் பாதிக்கப்படுகிறது என்கிற ஒரு ஒரு உரையாடலை திரும்ப திரும்ப எந்த ஒரு நான் ஓப்பனாகவே உடச்சே பேசுகிறேன். இப்போ நம்ம சேனலில் உங்கள் டாக்டர் ஒருத்தர் பேசினார், அது பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்குது. நான் நல்ல தெளிவாக சொல்கிறேன், பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த அவருடைய நேர்காணலுக்கு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் குறவர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 90% அவருக்கு எதிராக தான் பதிவு போடுறாங்க, அவரை ரொம்ப கேள்வி பொருளாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதா, ஒரு குறவு இனத்துக்கு தெரியாதா யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் நமக்கு ஆதரிக்கிறான்னு சொல்லி? அப்போ உங்களை ஆதரிக்கவே இல்லையே, அப்போ எப்படி நீங்கள் அவர் செய்யணும் அவருக்கான நினைக்கிறேன். நம்முடைய மருத்துவர் தேவபாண்டியன் அவர்கள் ஒரு ஒரு மருத்துவர், நிறைய படித்தவர், வளமாக வந்து வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்,
தன்னை வந்து குறவர்னு வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் ஒரு பேராசிரியர் குறவர்னு வெளிப்படுத்துகிறேன், நான் குறவர் இல்லைன்னு மறைக்கலையே. நாங்கள் வந்து ஏதோ சிறுமையாக இருக்குது, குறவர்னா சிறுமை, இழிவுக்குரியதுன்னு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மறைக்கலை. மருத்துவர் தேவபாண்டியன் வந்து அவருடைய பேச்சை நானும் கேட்டேன், அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீனும் நானும் வேற அப்படிங்கிற அந்த மனநிலை என்பது ரொம்ப அபாயகரமான மனநிலை, அதைத்தான் நானும் அவரும் பதறோம். நீ வேற நான் வேற, ஏன்னா சமூகமே அப்படி தான் இருக்கு, தனித்தனி தனி துண்டு துண்டாக சாதிகளின் தொகுப்பாக இருக்கிறதுனால தான் நாங்கள் பதறோம். நீ நானும் வேறன்னு சொல்லாத, ஒடுக்குமுறை என்கிற அளவில் நசுக்கப்படுகிற மக்கள் என்கிற அடிப்படையில் அஸ்வினியும் தேவபாண்டியனும் பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் ஒருவர் தான், ஒரே குடையின் கீழ் தான் நம்ம திரளணும், அதில் எந்த மறுப்பும் இல்லை, எந்த மாற்றும் இல்லை என்பதுதான் வந்து நான் அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அந்த மனநிலை, இது ஒரு பார்ப்பனிய மனநிலை, இது ஒரு வைதீக மனநிலை என்பதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவருடைய தொடர்ந்த செயல்பாடுகள் குறவர் சங்கத்தினுடைய அல்லது அவர்கள் சார்ந்த அந்த சமூகத்தினுடைய உறுப்பினர்களாக செயல்படக்கூடிய தொடர்ந்த செயல்பாடுகள் அந்த மேட்டிமை மனநிலையைத்தான் காட்டுகிறதே தவிர, இப்படி ஒரு பெண் சுயமரியாதை குரலை எழுப்புகிறான்னு யாருமே அதை வந்து கொண்டாடலை, பாராட்டலை. அப்போ இவர்கள் வந்து யாரை எதிரியாக கருதுகிறார்கள், எளிய குடிகளாக எந்த அடையாளமும் மற்ற ஒரு அலைந்து திரிகிற குடியை எதிரியாக பார்க்கிறார்கள். அதான் நான் கேட்குறேன் அவங்கள்ட்டெல்லாம், குறவர் சங்கத்தை பார்த்து நான் வந்து என்ன கேள்வி எழுப்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய பொது எதிரி யார், அதுக்கு நீங்கள் விடை சொல்லணும், அதை பதில் சொல்லணும். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக குறவர் சமூகத்தை பொய் வழக்காலும் அந்த சமூகத்தை வந்து இழிவாக வந்து வைத்திருந்தது, நசுக்கியது. குறவனுடைய உடம்பில் ஓடுவது திருட்டு ரத்தம், அவன் சமயம் திருட்டு சமயம், அவனுடைய தொழில் திருட்டு தொழில்னு சொன்னது யார், அது அதை வந்து அது பார்ப்பனியம், காலனிய கருத்தின் வழியாக அதை நிலைநிறுத்தியது பார்ப்பனியம், அது ஒரு இந்துத்துவம், வைதிகம்னா அதை நிலைநிறுத்தியது. இப்போ குறவன்னா திருட்டு மொழி முழிப்பான், வந்து குறப்பாசாங்கு செய்வான் அப்படின்லாம் சொன்னது யார், அது முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற ஆதிக்க சாதிகள். அந்த ஆதிக்க சாதிகளுடைய அந்த மனநிலை, அந்த பார்ப்பனிய மனநிலை தான் வந்து அதுக்கு எதிராக நீங்கள் நடத்தினியா போராட்டம். இல்லை அப்போ இதெல்லாம் அவன் தெரியாதான்ண்ணா? இல்லை அதை விரும்பலை அவங்க, ஏன்னா அவர்களுக்குள்ளே வந்து ஒரு மேட்டிமை சிந்தனை இருக்கிறது, ஒரு வைதிக சிந்தனை இருக்கிறது, அவர்களை அறியாமலேயே அவர்கள் ஒரு பார்ப்பனிய சிந்தனை இருக்கிறது, தங்களை ஒரு அரச மரபாக கருதுகிறாங்க, தாங்கள் ஒரு ஆண்ட பரம்பரைன்னு கருதுகிறாங்க. ஆண்ட பரம்பரை என்று சொல்கிறவனும் அரச மரபை பேசுகிறவனும் பார்ப்பனியத்துக்கு எதிராக என்றைக்கும் போராடவே மாட்டான். ஏன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சாதியவாதத்திற்குள், ஒரு அரச மரபு வாதத்திற்குள்ளே அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போவதன் மூலமாக அவர்கள் இந்த மக்களுக்கு எந்த விதமான விடியலையோ அல்லது நீதியோ அவர்களால் பெற்றுத்தர முடியவே முடியாது என்கிற பதட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த மருத்துவர் பேச. ஆனால் நீங்கள் அந்த மருத்துவர் என்ன வந்து அவர் பேசினதுக்கு பிறகு என்ன வந்து அவர் பேச்சுக்கு கீழே கருத்து போடுறாங்க, குருவிக்கார டாக்டருங்கிறாங்க, குருவிக்கார டாக்டர். நாளைக்கு என்னுடைய பேச்சை குருவிக்கார பேராசிரியர்னு போடுவாங்க. இப்போ குருவிக்காரன்னு நீ ஏன் இழிவுபடுத்துற அவனை, ஒருத்தன் குருவி பிடிச்சி சாப்பிட்றது அளவுக்கு ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அவனை குருவிக்காரன் அல்லது நரிக்காரன்னு நீ ஏன் இழிவுபடுத்துற, அவனுடைய பெயரை அவர்கள் மத்தியில் ஆய்வு செய்து வந்து நாம் வந்து பேசணுமே தவிர, அல்லது அவர்களிடம் ஒரு ஆய்வை நடத்தணுமே தவிர, அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. குறவருங்கிற சொல்ல வந்து நான் தரை வார்த்தை தரமாட்டேன், அது என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பக்கத்திலும் நாம் வந்து அதை ஆய்வு செய்து தான் அதை வந்து இது பண்ணணும். நீ உரிமை போர் நடத்த வேண்டிய இடம் அரசு, உன்னை ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கி வைத்திருந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக நீ சண்டை போடணும். நீ வந்து ஒரு எளிய குடியின் மீது சண்டை போடுவது என்பது உன்னுடைய மேட்டிமை, ஒரு தமிழ்த்துவா, ஒரு வைதிக மனநிலை, ஒரு ஆண்ட மனநிலையில் தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க என்பதில் எந்த ஐயமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. முதல் காலத்தில் நீங்கள் வந்து பெரியாரை பேசுனீங்க, அம்பேத்கரை பேசுனீங்க, இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க, நீ யாரோ ஒரு சாதியிலே ஒரு புது தலைவரை கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு புது ஒவ்வொரு நாளும் புது புது ஆளுகளை கண்டுபிடிச்சி ஏன் சாதிக்காரன் ஏன் ஜாதிக்காரங்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒடுக்குமுறை அரசியல் பேசலை, நசுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசலை, நீங்கள் ஆண்ட அரசியல் பேசுகிறீர்கள். அரச மரபு அரசியலை பேசுவதனால உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, பெரியார் வெறுப்பாக இருக்குது, அம்பேத்கர் உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா அவர்கள் இந்த மரபுக்கு எதிராக போராடியவர்கள், அவர்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர்கள். அம்பேத்கர் தான், அவருடைய எழுத்துக்களை நீங்கள் போய் படிங்க, அவர் தான் குற்றப்பழங்குடிகளை பற்றி மிக தீவிரமாக எழுதியவர். அவருடைய தொகுப்பு நூலில் போய் படிங்க. இந்து சமுதாயம் இப்படி ஒரு ஒடுக்குமுறைக்கு, ஒரு திருட்டு சமூகம், ஒரு குற்ற சமூகம்னு இப்படி நீ வந்து பிளந்து சமூகத்தை வச்சிருக்கிறிய, நீ எப்படி இந்து சமயம் என்பது எப்படி சமத்துவமாக எல்லாத்தையும் நடத்தும், இந்தா ஒருத்தனை வந்து திருட்டு சமூகம்னு வச்சிருக்கேன்னு அம்பேத்கர் கேள்வி எழுப்பினார். அம்பேத்கருடைய தொகுப்பில் அது இருக்குது. அது அப்போ அம்பேத்கர் அரசியல் என்பது ஜெய்பீம் அரசியல் தான். அது உனக்கு ஜெய்பீம்னு சொல்கிறதுல என்ன இழிவு, நீ சொல்ல மாட்டேற,
ஏன் உனக்கு ஜெய்பீம்னு இழிவாக இருக்குது, நீ வந்து ஏன் அதை நோக்கி வரமாட்டேனா, உனக்கு விடுதலை அரசியலில் வந்து உனக்கு அக்கறை இல்லை, ஆர்வம் இல்லை, நீ ஆண்ட பரம்பரைங்கிற அரசியல் பேசுறது தான் நீ இருக்க, இதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. ஜெய்பீம் இல்லை போய்பீம்ங்கிறாங்க, அது வடமொழி சொல்லுங்கிறாங்கல்ல, அது ஒரு தமிழ் அடையாளத்திலேருந்து வர்றதா நீ ஏன் கருதக்கூடாதுன்றேன். இல்லை இல்லை, இப்போ அந்த சொல் வந்து தமிழ் சொல்லா வட சொல்லா என்பது என்கிற ஒரு விவாதம் என்பது உள்நோக்கம் உள்ளது. இப்படித்தான் திராவிடங்கிற சொல்ல வந்து இவங்க காலி பண்ண முயற்சி செய்தார்கள். ஜெய்பீம் தமிழ் சொல்லா வட சொல்லா என்பதை தாண்டி அதனுடைய வரலாறு நீங்கள் பார்க்க, அவர்களை ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்காரர்கள், இனவாதிகள், சாதிவாதிகள் அப்படின்னு தள்ளுறது சரியான்னு கேட்குறேன். ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு இனமுமே தனக்கு ஏதாவது ஒரு பெருமை இருக்குமானு தேடுறது இயல்பு, எல்லா இனத்துக்கும் பொதுவான ஒரு நியதி நினச்சிக்கோங்க, அது உளவியலாகவும் அரசியலாகவும். அப்படின்னும்போது ஏன் அவங்க அந்த பக்கம் தள்ளுறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த பக்கம் தள்ளுவது இந்த பக்கம் தள்ளுவது அப்படின்னு நம்ம இந்த விஷயங்களை சித்தரிக்க தேவையில்லை. நீங்கள் உரிமை போர் நடத்த வேண்டிய இடம் ஒன்றிய அரசு. ஏனென்றால் ஒன்றிய அரசு தான் உங்களை வந்து பழங்குடி பட்டியலில் நீங்கள் வந்து இணையணும் சேரணும் சொன்னால் ஒன்றிய அரசின் கையில் தான் அது இருக்குது. நீங்கள் நடத்த வேண்டிய உரிமை போர் ஒன்றிய அரசினுடைய கையில் அது இருக்குது. அது இப்போ அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா, அன்புமணிக்கு திறந்த வழி மடலில் இருக்கிறார் சூர்யா. வன்னியர் இந்த ஜெய்பீம் மீதுக்கு எப்படி காரணத்தை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அந்த கடிதத்தை நான் முகநூலில் பதிவிட்டிருக்கிறாங்க நண்பர்கள், அதை நான் வந்து படித்தேன். அந்த திரைப்பட கலைஞர் சூர்யா அவர்கள் நிதானமாக ஒரு ஜனநாயகத்தன்மையோடு தன்னுடைய விடையை வந்து அதில் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு வரலாற்று அடிப்படையில், நாங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் எந்த சமூகத்துக்கு எதிராக வந்து அதை எடுக்கலை. அப்படி மாற்றுவது என்பது ரொம்ப ஒரு தவறானது அப்படின்லாம் சூர்யா வந்து அதில் சொல்கிறாரு. ஒரு கலைஞனாக ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப பதமாகத்தான் அந்த கருத்துக்களை சொல்கிறாரு. ஆனால் இவர்கள் இந்த சினிமா ஒரு வன்னியருக்கு எதிரான சினிமாவாக மாற்றுகிற முயற்சியை வந்து இவர்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து அதை பார்க்குறேன். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த படம் என்பது வன்னியருக்கு எதிரான படமும் இல்லை, குறவருக்கு எதிரான படமும் இல்லை என்பது தான் அவர் வந்து அதில் வந்து சொல்ல முயற்சி செய்திருக்கிறாரு. மிக நல்ல படைப்பு அது, நல்ல ஆக்கம். இந்த ஆக்கத்திலிருந்து ஊக்கம் பெற்று குறவருக்கான படைப்புகளும் வந்து நிறைய வெளிவர வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து கருதுகிறேன். பொதுவாக இந்த காவல் நிலையங்களில் காவல்துறை பயிற்சிகளில் குறவா கிரைம் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படுவதாகவும், குறவர்கள் வந்து இப்படிலாம் திருடுறாங்க போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பயிற்சி வகுப்புலேயே வந்து சொல்லப்படுவதாகலாம் வந்து நாம் வந்து அறிகிறோம். அப்படி தொடர்ந்து இந்த குறவா கிரைம், குறவா செக் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து குறவர் பற்றிய ஒரு அச்சத்தை உருவாக்குவது என்பது வந்து தொடர்ந்து வந்து நடக்குது. அதனால் அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய சமூகமாக குறவர் சமூகம் இருப்பதனால் அவர்கள் பிரச்சனையை உணர்ந்து அவர்களுடைய இந்த ஒடுக்குமுறையையும் வந்து படமாக எடுக்க வேண்டும், அவர்கள் வாழ்வியலையும் திரைக்கதை ஆக்கமாக வந்து கொண்டு வர வேண்டும் என்பதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். பல்வேறு விவாதங்கள், அதாவது குறிப்பாக குறவர், வன்னியர், ஜெய்பீம்ங்கிற அது வந்து எல்லா பொதுச்சனங்களும் கொண்டாடிய போதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதி ரீதியான சர்ச்சையை கடந்த 2-3 நாட்களாக உருவாக்கி இருக்கிறது. இப்படியான விவாதச் சூழலில் அறக்கலத்திற்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நேரடியாக அரங்கத்திற்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். இல்லை, ஜெய்பீம் படம் என்பதை பொய் பீம்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜெய்பீம் போன்ற கலை ஆக்கங்கள் நிறைய வர வேண்டும். அதை வந்து திரைக்கதையாக்கி படமாக கொண்டு வந்த ஞானவேல் உள்ளிட்ட அந்த குழுவினரை நம்ம வாழ்த்த வேண்டும். குறவர் சார்ந்த படங்களையும் அவர்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையாக வைத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.